பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை விவசாய அமைப்பினர் பேரணி நடத்தவுள்ள நிலையில் தலைநகர் டெல்லி முழுவதும் ஒரு மாதத்திற்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி சலோ டெல்லி என்ற பெயரில் நாளை பேரணி நடத்த இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லியின் 4 எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எல்லைப் பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது டெல்லி முழுவதும் அதனை நீட்டித்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. டெல்லியின் அமைதி மற்றும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுவதாக காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 5 நபர்களுக்கு மேற்பட்டோர் ஒன்று கூடுதல் பேரணி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என்றும் டிராக்டர் உள்ளிட்ட விவசாய வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆத்திரமூட்டும் வகையில் பேசுவது ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவது உள்ளிட்டவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் மார்ச் 12 வரை 30 நாட்களுக்கு இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என டெல்லி காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை அடுத்து ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த சபாநாயகர் அவத் பிஹாரி சௌத்ரி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பீகார் மாநிலத்தில் அண்மையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு பாஜகவுடன் கைகோர்த்த நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கூட்டணிக்கு முன்பு பாஜகவுக்கு 2 துணை முதலமைச்சர் மற்றும் சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று கூடிய பீகார் மாநில சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் மூத்த தலைவரும் சட்டமன்ற சபாநாயகருமான அவத் பிஹாரி சௌத்ரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதன் மீதான வாக்கெடுப்பில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 125 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக 112 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதனையடுத்து சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சபாநாயகர் பதவியில் இருந்த அவத் பிஹாரி சௌத்ரி அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இதனிடையே பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீது இன்று அம்மாநில சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் 129 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் பேரவையிலிருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். ஆர்ஜேடி கட்சியைச் சேர்ந்த சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யக்கோரிய தீர்மானத்தின் மீதும் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.